நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் திருமணத்தின் மூலம் யாருக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படும், திருமணத்துக்கு பிறகு வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஜாதக நேயர் யார் என பார்க்கின்ற பொழுது, அதற்கும் ஜாதகத்தில் சில முக்கிய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஜாதகத்துல அமைப்புகள் நல்லா இருந்தால்தான் மனைவியால் யோகங்கள் உண்டாகும். அது போல அமைப்புகள் நல்லா இருந்தால்தான் கணவனால் ஒரு ஜாதகத்திற்கு ஒரு நல்ல யோகம் உண்டாகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக உங்க ஜாதகத்துல வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஜாதகத்துக்கு ஏழாம் அதிபதி அதிபலம் பெறுகிறதோ, அதிபலம்னா உச்சம் பெறுறது, ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கனால மனைவி வந்த பிறகு நல்ல அதிர்ஷ்டங்கள், நல்ல யோகங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். அது போல ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் மனைவி வந்த பிறகு நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள், ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது போல ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பலம் பெற்றிருந்து செவ்வாய் நல்ல பலமா இருந்தால் கணவன் வந்த பிறகு நல்ல யோகங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஏழாம் அதிபதி இருக்கிற இடத்தை பொறுத்திருக்கு, ஏழாம் அதிபதி இருக்கிற நிலையை பொறுத்திருக்கு. ஏழாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் ஒரு சுபகிரக பார்வையோடு இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி வக்ரம் பெறாரோ, ஏழாம் அதிபதி 6-8-12 மறைகிறாரோ, அவங்களுக்கு மன வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகுது. ஏழாம் அதிபதி வக்ரம் பெறக்கூடிய நேயர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அது போல எந்த ஒரு ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி நீச்சம் பெறுதோ, ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நீச்சம் பெறுக்குன்னா அந்த நீச்சம் பெற்ற தசாபதி காலத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருந்துட்டா தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். அடுத்து குறிப்பாக ஏழாம் அதிபதி நீச்சம் பெற்றிருக்குன்னா அந்த நீச்சம் பெற்ற தசாபுத்தி காலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருந்துட்டா தேவையில்லாத சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை பெறுதுன்னு வச்சிங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தா திருமணத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய இடமாற்றங்கள், லைஃப்ல ஒரு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகுது. சில இடங்கள்ல ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை பெறுகின்ற போது முதல்ல ஏதாவது ஒரு வரன் பார்க்கறாங்க, அந்த வரன் கைகூடாம போயிடுது, அதுக்கப்புறம் ஒரு லைஃப் அமையுது. ஒரு சிலருக்கு ஏழாம் அதிபதி பலகீனமாகி பரிவர்த்தனை பெற்றிருக்கும். பலகீனமாகி பரிவர்த்தனை பெற்றிருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில உதாரணங்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துலா லக்னத்தில் பிறக்கிறாருன்னா, ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து 10 போய் நீச்சமாகி 10 சந்திரன் 7 இருந்தா ஒரு பக்கம் நீச்சம், பரிவர்த்தனையால் நீச்ச பங்க ராஜகம் உண்டு. அதனால என்னன்னா முதல்ல ஏதாவது ஒரு வரன் பார்க்கின்ற போது அதில் ஒரு தடை ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு லைஃப் நல்ல லைஃப் அமையறதுக்கான ஒரு நிலையினை உண்டாக்கும். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் என்ன கிரகம் சேருதோ அந்த கிரகத்தை வைத்து கொண்டு அவங்களுடைய லைஃப்பை பத்தி சொல்லலாம். சுக்கரன் நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் திருமணத்துக்கு பிறகு நல்ல வளர்ச்சிகள், நல்ல யோகங்கள்லாம் உண்டாகும். சுக்கரனோட சூரியன் சேர்ந்தால் ஒரு நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தான இடத்துல, நல்ல ஒரு கௌரவமான இடத்துல மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாகும். சுக்கரனோட ஒரு ஜாதகத்துல புதன் சேர்ந்திருக்காருன்னா நல்ல படித்த நபர், கணவர் மனைவியா வரக்கூடிய அமைப்புகள், படித்த நபர் மனைவியா வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், மனைவி வந்த பிறகு நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும். சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்ததுனா கூட கெடுதின்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன ஒற்றுமை குறைவு இருந்தாலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கரனோட குரு சேருதுன்னா கூட அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். சுக்கரனோட குரு சேருகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பான நபர் வந்து மனைவியா வரக்கூடிய யோகங்கள்லாம் கூட உண்டாகும். அது போல சுக்கரனோட ஒரு ஜாதகத்துல சனி சேருதுன்னா அது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பொருளாதாரதியாக அனுகூலங்கள் கொடுத்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள்ல சனி சுக்கரன் சனி சேர்க்க வந்து அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஒற்றுமை குறைவுலாம் கூட உண்டாக்குது. சுக்கரனோட ராகு சேருதுன்னா மனைவியோடைய ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் ஒரு பொருளாதார அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கரனோட கேது சேர்றது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது.
ஜாதகத்தில் சுக்கரனுக்கு எது சேர்ந்தா அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைகள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அதுபோல் அடுத்து பெண்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டால், பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோடு சேருதோ, பொதுவாக சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் தோஷம் அது பாதிப்பு கிதிப்புன்னா சொல்லிடுவாங்க. சூரியன் செவ்வாய் சேருகின்ற போது சூரியனுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்து சூரியன் செவ்வாய் ஒரு 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருந்தால் பாதிப்புன்னு சொல்லலாம். சூரியன் இருக்கக்கூடிய சன் செவ்வாய் இருக்கக்கூடிய கட்டத்திலேயே சூரியன் இருக்கார், 2 கிரகத்துக்கு நடுவில் வந்து ஒரு 5 டிகிரி 10 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் பெருசாக பாதிக்காது. சூரியனோட செவ்வாய் சேருகின்ற போது நல்ல அந்தஸ்து, நல்ல ஒரு வளர்ச்சிகள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஒரு கொடுக்கும். சூரியனோட செவ்வாயோட சுக்கரன் சேருதுன்னா ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான கணவர், நல்ல வசதி வாய்ப்பான கணவர் வந்து கணவராக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த பெண்ணுக்கு ஏற்படும். செவ்வாயோட புதன் சேருதுனா கூட நல்ல படித்த நபர் வந்து கணவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட கொடுக்கும். செவ்வாயோட சந்திரன் சேர்றது ஒரு மனவாழ்க்கை ரீதியாக சில ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். செவ்வாயோட ஜாதகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு சேர்ந்தால் சிறப்புன்னு சொன்னேன், சுக்கரன் சேர்ந்தால் சிறப்புன்னு சொன்னேன், சூரியன் சேர்ந்தால் சிறப்புன்னு சொன்னேன், அடுத்து புதன் சேர்ந்தா சிறப்புன்னு சொன்னேன். ஆனால் சனி சேர்ந்தா அவ்வளோ சிறப்பு கிடையாது. சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அவங்களுக்கு வந்து மனவாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஒரு நாட்டமே இல்லாத அமைப்புகள், உடல் ரீதியாக கொஞ்சம் பலகீனங்கள்லாம் கூட கொடுக்கும். அடுத்து எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட ராகு சேருதோ, செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து ஒரு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுத்தாலும் ஒரு பொருளாதார அனுகூலங்கள்லாம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக எதிர்பாராத யோகங்கள், வெளியூர் யோகங்கள்லாம் கூட கொடுக்கலாம். செவ்வாயோட கேது சேர்றது ஒரு மன வாழ்க்கைக்கு அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கரனோட சந்திரன் சேர்றது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சுக்கரனோட சந்திரன் சேர்ந்து சந்திரன் தேய்பிரி சந்திரனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப மோசமான அமைப்பு. ஒரு மன வாழ்க்கையில் ஏமாற்றம், மன வாழ்க்கையில் நிம்மதி குறைவுகள், ஒரு மன வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாத அமைப்புகள், அடிக்கடி ஏதாவது மாற்றங்கள், கல்யாணத்துக்கு பிறகு ஏதாவது பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாகும். பொதுவாக ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரனோட நல்ல கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும், அதாவது சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தாலும், பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயோட வந்து உங்களுக்கு சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகிலிருந்து வக்ரம் பெற்று சூரியனுக்கு மிக அருகிலிருந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும், வக்ரம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை. அதேமாதிரி பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலும், செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து வக்ரம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை. காரகன் வக்ரம் பெறுகின்ற போது மன வாழ்க்கை ரீதியாக ஒரு நிம்மதி குறைவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. நேயர்களே, இதுவரை மன வாழ்க்கை மூலமாக ஏற்றத்தை அடையக்கூடிய ஜாதகத்தை பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.